கார்த்திக் அண்ட் அருண்சாமி காம்போ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியாக நல்லா டச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த சென்னை லைஃப்க்கும் வில்லேஜுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. எங்கே என்னென்ன மிஸ் பண்ணுறோம், ஊரில் நம்ம சிலதெல்லாம் விட்டு வருவோம், ஆஃபீஸ் இருக்கும் அவாய்ட் பண்ணிட்டு போவோம், மிஸ் பண்ணாமல் போனால் நல்லாயிருக்கும், சிலதெல்லாம் கிடைக்காது, அங்கே தான் எல்லாமே கிடைக்கும், அந்த அன்பு பாசம் செஞ்சு போகிறது எல்லாமே, அதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அஞ்சு படம் வந்திருக்கு, இதுதான் பார்க்கணும்னு வந்தேன், அது இல்லை நான் வின் பண்ணிட்டேன், நான் மன திருப்தியாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோட ஒரு ரெண்டு பேர் இருந்துட்டு வந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சீன்லாம் தேவையில்லை, அதில் கொஞ்சம் அப்படியே ஸ்லாகாக இருக்கும். கத்தி சண்டை, பாம் சண்டை, துப்பாக்கி சண்டை, ரத்தம், பேய், டபுள் மீனிங்கு, எதுவுமே இல்லாத படம், குடும்பத்து ஏற்ற படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் இந்த காலத்து பசங்க ஒத்து பார்க்கலான்னு தெரியல எனக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. இது வந்து என்னென்னா, ரூரலில் இருந்தவங்க இப்போ அர்பன் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு வரவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அதாவது ஊர்லேருந்து ஒரு 20 வருஷமே நீங்கள் வந்திருப்பாங்க சிட்டி லைஃப், ஏன்னா வாழணுன்றதுக்காக, லைக்ஸ் அவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக. அவங்க இப்போ திருப்பி இங்கேருந்து அங்கே போனோன்னு நினைக்க தோண்டும் இந்த படம், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்புன்றத விட மனுஷங்கன்றது மாதிரி நான் போக தான் இருக்கும். சிட்டியில் இருந்து பார்க்குறவங்க இதெல்லாம் ஒரு படமா, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ரூரலில் பார்க்குற மக்களுக்கு வந்து பார்த்தாக்கா இதை தவிர அரண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஃபீல் குட் மூவின்றது வந்து என்னென்னா, ஊர்லேருந்து இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் குட் மூவியாக இருக்கும். சிட்டிலே பிறந்து வந்தவங்களுக்கு இது ஃபீல் குட் மூவியாக தெரியுமான்னு கேட்டால், அன்லெஸ் தே கனெக்டட் எமோஷ்னலி தெரியாது. பட் அந்த லாஸ்ட் எண்டிங் பார்ட் வந்து மேபி கனெக்ட் ஆகலாம். ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்லோவாக போகுது, பட் 3 hours போனதே தெரியல. ஓகே, நல்லா எமோஷ்னல் கனெக்டட் படம், ஊர் சைடு உள்ளவங்க அந்த மாதிரி செட் ஆகும், ஃபேமிலியாக பார்க்கலாம் படம், ரொம்ப நல்லா இருக்கு. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப நல்லா இருக்கு. 96 மூவி எக்ஸ்பெக்டேஷன் இதில் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. மெய்யழகன் சான்சேல சூப்பராக இருந்தது, அழகுன்னு அழகு, அவ்வளோ அழகாக இருந்தது. அரவிந்த் சாமியும் சரும் கார்த்தியும் சான்ஸே இல்லாமல் நடிச்சிருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நெஞ்சு தொட்டுறது அவ்வளோ சில விஷயம். அது கார்த்தி சார் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் இது பண்ணியிருக்கிறதா, இவங்க ரெண்டு பேரும் தவிர வேறு யாரும் இந்த ரோலில் பண்ண முடியாதுன்னு தோன்ற மாதிரி அவ்வளோ அழகாக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் தான் மெயின் கதையில். அந்த 3 மணி நேரத்தில் 1 செகண்ட் கூட லேக் ஆகலை. பிஜிஎம் ஆகட்டும், டைலாக் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிள் கதை தான், ஆனால் அதை அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது. அவசியம் எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க, நெஞ்சத்தொட்ட படம். நல்லா இருந்ததுப்பா, மெய்யழகு நிஜமா நல்லா இருந்துச்சு. கார்த்திகோட நடிப்பு ஒன்று ஒன்றும் அழகா இருந்தது. லாஸ்ட்ல யார் நீ கேக்குறாங்கல்ல, அதுக்காகனால இந்த படத்தை எல்லாருமே வந்து தியேட்டர்ல பார்க்கணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கா அந்த அந்த பழைய காலத்துக்கு போய் அந்த இடத்துலலாம் அவங்க உட்காந்து பார்த்தது இருக்குது பாருங்க, அது நிஜமாவே என்னால் மறக்கவே முடியாதுப்பா. அதனால என்னன்னா, வில்லேஜே எல்லாரும் நிறைய பேர் லைக் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்குது. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. கார்த்திக் சாரான அரவிந்த் சாரோட காம்போ சூப்பர், வெற்றின்னே சொல்லலாம். ஸ்டார்ட் அப்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு வில்லேஜில் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபீல் கிடச்சிது. படத்தில் வந்து ஒரே ஒரு இது தான், பேரை சொல்லேண்டா அப்படி, அதுதான் கதை. ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேர் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஊரோட இது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ரெண்டு பேர் சொந்தக்காரவங்க சண்டை போட்டாங்கங்கிறக்காண்டி டோட்டலாக அந்த ஊரே வெறுத்துடுறோம். ஸோ அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது, முக்கியமாக குழந்தைங்க ஃபேமிலி நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோர் ஓவர் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் மனசு வச்சுருந்தா எவ்வளோ குவிக்கானு சொல்லியிருக்கலாம், பட் இது ஸ்லோவாக கொண்டு போனார் பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு கிக்னு சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவங்களுடைய காம்போ. ஏன்னா நம்ம தனி ஒருவனில் வந்து ஜெயம் ரவி அண்ட் அரவிந்த் சாமி பார்த்துருப்போம், பட் அது நெகட்டிவ் ஷேட், ரெண்டுமே ஆப்போசிட் ஷேட்ல இருக்கும். பட் இது வந்து ஒரு இமோஷனலான, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 டச்சிங்கான ஒரு இதுவாக இருந்தது இவங்க ரெண்டு பேருடைய காம்போ. நான் ஒன்று சொல்வேன் என்னன்னா, ஸ்ரீதிவ்யாவோடைய என்ட்ரி வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க சின்ன சின்ன ரோலில் வந்தாலும் ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய ரோலை ப்ளே பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எல்லாருமே அவங்களுடைய பாட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தாலும் போர் அடிச்சிருக்கும், இல்லை கம்மி பண்ணியிருந்தாலும் லேக் ஆயிருக்கும். எனக்கு வந்து அதான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த சீன், அந்த சீன் இல்லை, எல்லா சீனுமே சூப்பராக இருக்குது. கார்த்திக் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார், மாஸ்க் காட்டியிருந்தார், நல்ல காமெடியாக இருக்கட்டும் எமோஷ்னலாக இருக்கட்டும், அந்த கூடயே ஒட்டிக்கிட்டு வந்து ஐயோயோ இதே மாதிரி நம்மளுக்கு லைஃப்பில் யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். என்னோடய வீடு தான் எனக்கு ஞாபகம் வச்சு, நான் வந்து ஆக்சுவலாக சென்னை கிடையாது, நான் மதுரை. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லாருமே ஃபேமிலியோடு இருந்துமே இப்போ இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமேன்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் இந்த படம் பார்த்தோன்னே ஒரு ஃபுல் ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணும் லைஃப்பில், நெக்ஸ்ட் எல்லாருக்கிட்டே ஒரு லவ்வாக கேரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எப்படின்னா நம்மளோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற ஒரு ஒரு பாட்டு தான் இந்த படம். ஓகே, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண ஒரு போர்ஷன் இருக்கும்ல,
அது வந்து ரிலேட்டிவாக இருக்கும், ஃப்ரெண்டாக யாராக வேணாலும் இருக்கட்டும். அவர் 20 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப அவங்க பேரோ முகமோ நம்ம ஞாபகம் சடனாக மீட் பண்ணுறப்ப நம்ம பேர் கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு ஆனால் பேசிக்கிட்டே வந்துடுவோம். அந்த விஷயத்தை இதில் அழகாக பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இதை படமாக பண்ணதுக்கே நம்ம பிரேம் சாரை வந்து பாராட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து படமாக பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேரு, அதை அழகாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட என்ட்ரை பார்க்கலாம், ஏன்னா ஒரு அருவறுப்பு கிடையாது, ஒரு டபுள் மீனிங் எதுவும் கிடையாது. காமெடி வந்து மூவியோட மூவியாக இருக்குது. படம் ஓவரால் நல்லாயிருக்கு. 96 இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணவும் கூடாது, ஏன்னா 96 என்டையர்லி ஒரு லவ் ஸ்டோரி. அதே மாதிரி இந்த படமும் இருக்குது. இதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு சீன் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூலுக்கு அப்புறம் தான் ஒரு கார்த்தியோட பேரை இன்ட்ரோ பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம். சவுண்ட் டிசைன் எல்லாமே படம் நல்லாயிருக்கு. இந்த படத்தை குறை சொல்கிறவங்க அப்சொல்யூட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள். நீங்கள் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா கூட ஒரு குழந்தை அந்த படம் பார்க்கலாம். ஒரு அருவறுப்பான ஒரு விஷயங்கள் கிடையாது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு பிரேம்குமார்.